வணக்கம் இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி நேயர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த வாரம் நாம் மிக முக்கியமான துறை குறித்து தான் நாம் ஆலோசிக்கப் போகிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது இன்று உலகத்தையே ஆளக்கூடிய செயற்கை நுண்ணறிவு எனப்படுகின்ற தொழில்நுட்பத்தை படிப்பதின் வாயிலாக தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதின் வாயிலாக எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை பெற முடியும் என்பது குறித்தான் நாம் ஆலோசிக்கப் போகிறோம் அது குறித்து நம்மோடு கலந்துரையாட கருத்துறை வழங்குவதற்காக ஃப்யூச்சர் நெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு எல் அசோக் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார் அவரை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை குறித்து எங்க நேயர்களுக்கு ஒரு சிறு அறிமுகம் சார் ப்ளீஸ் வணக்கம் நான் வந்து முப்பது வருஷமாக இந்த துறையில் இருக்கிறேன் இந்த துறையை நான் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து ஜஸ்ட் அபவுட் ஒரு பிசி வந்த காலம் என்னோடய ஸ்கூல் எஜுகேஷன் வ வளர்ந்தது எல்லாமே வந்து நான் சென்னையில் நான் படித்தது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்வத்தினால இந்த சைடில் நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த தொழிலை வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் நாங்கள் காலடி எடுத்து வச்சுருக்கோம் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸில் வேரியஸ் டெக்னாலஜிஸில் நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ லேட்டஸ்ட் அடிஷன் எங்கள் கம்பெனியில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சந்தோஷம் சார் அதாவது இன்றைக்கி உலகம் முழுக்கவே பேசுகிறாங்க சார் அதாவது இப்போ நமக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி வாய்ப்புகளை கணிக்க முடியுது இந்த தொகுதியில் குறிப்பாக சொல்கிறது இந்த தொகுதியில் இந்த வார்டில் ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு வாக்குகளை பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம்ங்கிறது ஏஐ தொழில்நுட்பங்கிறது கண்டுபிடிச்சி சொல்லிவிட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் நான் கேட்குறது செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன சார் ரொம்ப சிம்பிள் சார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம மனிதனோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை கம்ப்யூட்டருக்குள்ளே எடுத்துன்னு வர துறை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அலெக்சாஸ் யூஸ் பண்ணுறோம் கூகுள் ஹோம் யூஸ் பண்ணுறோம் கூகுள் மினி யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம வந்து அலெக்ஸா கிட்டே போய்ட்டு இளையராஜா சாரோட பாட்டு ஒன்று போடு அப்படின்னா அது உடனே வந்து எடுத்து நமக்கு போடுது இந்த லைட் ஆன் பண்ணுன்றோம் நான் அதில் இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்னென்னலாம் வேணுன்றதை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நமக்கு என்ன வேணுன்றதோ அதுவே வந்து ரெக்கமண்ட் பண்ணும் இது வந்து ஒரு நார்மலாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர்றதை இன்னைக்கு வந்து ஒரு மிஷினில் இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இது நான் சொல்கிறது ஒரு ஒரு டிப் இந்த ஐஸ் பாக் ஸோ ஏஐ எப்படின்னு டிஃபைன் பண்ணலான்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ரிப்ளிகேட்டட் இன் மிஷின்ஸ் கேன் பி கால்ட் அஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை முறையில் இந்த நுண்ணறிவை நம்ம மிஷினுக்கு அந்த திறனை நம்ம மேம்படுத்துகிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம ரஜினி சாரோட படம் பார்த்துருப்போம் எந்திரன் 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 படம் பார்த்திங்கன்னா அதில் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ரோபோ வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு மனிதனுக்கு ஈக்குவலாக போதுன்னு ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி டெவலப் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அது ஃபிக்ஷன் ஃபியூச்சரில் அது பாசிபிலிட்டி ஓ குட் இது அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சார் ஒரு மெஷினுக்கு ஒரு சிஸ்டத்துக்கு முழுசாக நம்மக்கிட்ட இருக்கிற அறிவாளையும் அதுக்கு சொல்லி கொடுத்துட்றோம் நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை மெஷினுக்கு ஃபீட் பண்ணிடுறோம் மெஷின் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜ்ஜை தானே சொல்லணும் இப்போ இதுக்கும் அது மெஷினுக்கு நமக்கும் என்ன மாதிரியா என்ன வித்தியாசம் இருக்கும்போது அதாவது இப்போ நான் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மெஷினுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா இன் ஃப்யூச்சரில் ஹியூமன் ம மனித வளத்திற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும் இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எலன் மாஸ்க் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு எப்படி வந்து ஏஏவில் ரொம்ப ஒரு அளவுக்கு அதிகமாக வளர்ந்து மனிதனோட திறனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு டெஸ்லாவோட நிர்வாக இயக்குனர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு வளரும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் பட் அது ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமோனா என்னோட தனிப்பட்ட கருத்து அது வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இஸ் பியாண்ட் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அதனால அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் வளருமா அப்படின்றது இட்ஸ் அ இட்ஸ் மில்லியன் டாலர் கொஸ்டின் பட் கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பட் நிறைய விஷயங்களில் மனிதன் கூட சேர்ந்து அது வந்து நிறைய விஷயங்கள அது வந்து ஈஸியாக இருக்கும் அட்டானமஸ் கார்ஸ் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போனா டிரைவரே இருக்காது நம்ம உட்காந்தவொடனே அந்த கார் வந்து நமக்கு டிரைவ் பண்ணிட்டு போகும் அப்போ டிரைவர் வேலைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் கேள்வி அது வந்து ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாங்க இந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அந்த ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும் வந்த உடனே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ணோம் அப்போ வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கம்மியாக கம்மியாயிட்டு இருந்தது பட் ஆனால் இருந்தவங்க எல்லாருக்கும் வேற ஒரு இடத்துல வேற ஒரு மாதிரி வேலை கிடச்சிருக்கு ஸோ இந்த டெக்னாலஜி உள்ளே வர்றப்போ இந்த சேஞ்சஸ் வந்து இன்னோவேட்டபுள்னு சொல்லலாம் ஒரு வேலை வில் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அனதர் டைப் ஆஃப் ஒர்க் ஓகே குட் குட் சார் இப்போ ஏஐ டெக்னாலஜி அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே அதாவது படிப்பு எங்கே தெரிஞ்சுக்க முடியும் சார் நம்ம யூனிவர்சிட்டியிலாம் இப்போ வந்துடுதா இல்ல பள்ளி கல்வியிலிருந்தே இருக்கா இல்ல யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கா கல்லூரிகளில் வந்திருக்கா அதாவது ஏஐ வந்து இன்னைக்கு காலேஜ் லெவல்ல இருக்கு இப்போ ஸ்கூல் லெவல்லையும் வந்து அதை வந்து எடுத்துட்டு வரதுக்கான முயற்சிகள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தில் இப்போ நம்ம ஐ உள் அதாவது தமிழ்நாடு கொஞ்சம் முன்னே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் எந்த விதத்தில் நம்ம போய் அதை கற்றுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க அவங்க எங்கே போய் இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து என்பிடிஎல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது என்பிடிஎல் டாட் இன் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டல் வந்து ஒரு அஞ்சு ஐஐடி ஒன்னாக சேர்ந்து க்ரியேட் பண்ணியிருக்க போர்ட்டல் அதில் ஏஐ ரிலேட்டட் எல்லா கோர்ஸுமே அங்கே வந்து டீச் பண்ணுறாங்க நம்ம ஈஸியாக ஃப்ரீயாக கற்றுக்கலாம் சர்டிஃபிகேட் வேணுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் ஒரு ஆயிரம் ரூபா அந்த மாதிரி பணம் கட்டி சர்டிஃபிகேட் வாங்கலாம் ஸோ இன்னைக்கு ஏஏ கத்துக்கணும் அப்படின்னா நிறைய விதமான வழிகள் இருக்கு அதனால நமக்கு காலேஜ் லெவலில் இன்னைக்கு இருக்கு ஸ்கூல் லெவலில் கூடிய சீக்கிரத்து நமக்கு அது வந்துடும் அது கல்லூரி இருக்குது இருக்கு பள்ளி பள்ளி தொடங்கி கல்லூரி வரைக்கும் இருக்கு அதே மாதிரி ஆன்லைன்ல ரொம்ப குறைந்த கட்டணத்துல சொல்லி கொடுக்குறாங்க சார் சரி இந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான வயது வரம்புகள் இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் வயது வரம்பே கிடையாது சார் எந்த வயதுலேயும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து எப்போ இந்த இந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கலாம் அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் எந்த வயசுல ஒன்னாலும் அதை நம்ம கற்றுக்கலாம் பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் நம்ம கிட்டே இருக்கணும் இல்லை இல்லை அதாவது எந்த வயசுலனாலும் கற்றுக்கலாம் அது வேறு நீங்கள் பள்ளி காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இந்த வயசுல தான் காலேஜில் சேர முடியும் நான் இதையெல்லாம் விடுத்து அதற்கான நாலேஜ் வேணும் இல்லைங்களா இப்போ அதை புரிந்து கொள்வதற்கான அறிவு எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் கேட்குறது அதனுடைய அந்த தரம் எப்படி இருக்குன்னு கேட்க அதாவது நார்மல் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னால் நான் அது வந்து ஒரு கிராஜுவேஷன் லெவலில் சொல்லுவேன் எஸ் பட் ஆர்டினரி சுச்சுவேஷனில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தைங்களாம் ஏஐல இன்னைக்கு சிறந்து விளங்குறதுக்கான நமக்கு வந்து மாதிரிகளும் இருக்காங்க பதிமூணு வயசுலயே அவங்க வந்து இந்த விஷயங்களில் வந்து சிறந்து விளங்குற மாதிரிகளும் நமக்கு இருக்கு ஓஹோ சரி ஒரு அதற்கான திறன் அதாவது நம்ம வல்லுநர்களுக்கான திறன் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேத்தமேட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதில் வந்து லீனியர் கேல்குலர்ஸ் அண்ட் மேட்ரிசஸ் இதில் வந்து பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதை நம்ம அதை வந்து புரிஞ்சிக்கணும் இதுக்கு அடுத்தது பைத்தான் அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னும் அது வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் லெவலில் ப்ளஸ் டூ லெவலில் அந்த சிலபஸில் பைத்தான் இன்றைக்கி வந்து நம்ம சிலபஸில் வந்துருச்சு ஸோ அப்போ அந்த பைத்தானில் ஒருத்தர் வந்து சிறந்து விளங்கணும் ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பைத்தான் இது ரெண்டும் நமக்கு இருக்குது அப்படின்றப்ப அல்காரனமிக் ஸ்கில் நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இதில் இருந்து நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு உள்ள நீங்கள் துறையில் போகலாம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து டென்ஸ் ஆர் பை டார்ச் அப்படின்னு ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் வந்து டெவலப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே போகலாம் சார் நம்ம அதாவது ஏ இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான படிநிலைகள் என்னவாக இருக்கும் சார் ஓகே படிநிலைகள் ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஸ்டெப்ஸ் ஆமாம் சார் படிநிலைகள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இப்போ கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம் சயின்ஸில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் கரியர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ மேத்தமெட்டிக்ஸ்மெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் கீ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அல்கார ஸ்கில்வோம் ஸோ அல்கார்தான் ரெண்டுத்திலேயும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு அடுத்தது பைத்தான் ஸ்கிரிப்டிங் ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் அவங்க வந்து பார்த்த பிறகு ரெண்டு மூணு குட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதில் அவங்க மேம்படுத்தி அதை ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒன்று ரெண்டு பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் இது இருந்தாலே அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது வேலை கிடைச்சிரும் இது பண்ணி முடிக்கிறதுக்கான காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா எனிவேர் ஃப்ரம் ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஒருத்தருக்காகவும் அவங்களோட திறனை பொறுத்து இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த இதில் வந்து நம்ம கரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மேலே அவங்க வளர்ந்துட்டு போகலாம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இதில் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த இருந்து போகலாம் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருக்கிறான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இதை சைடில் மூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் நாலேஜஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஃப்ரேம் ஒர்க் இந்த பைத்தான் ஸ்கிரிப்டிங்கை கற்றுக்கிட்டு பைடார்ச் அப்படின்ற ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது வந்து ஃபேஸ்புக் கிரியேட் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி ஆயிட்டாங்கன்னா அவங்களோட பழைய அனுபவத்தை வச்சு அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மூவ் பண்ணிக்கலாம் ம் ஹம் சார் இப்போ இப்போது ஏஐ டெக்னாலஜி குறித்து உலகளாவிய குறிப்பாக இந்தியாவில் இப்போது எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கட்டமாக இன்னொரு கேள்வி என்னென்னா உலகளாவிய அளவில் வேலை வாய்ப்புகள் இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அதாவது இது ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி டிப் இந்த ஐஸ் பாக் அப்படிங்கிற இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற வளர்ச்சி ஒரு சிம்பிள்ஸ் ஒரு மாதிரி தான் இன்னும் பெரிய ஒரு டிப் இந்த ஐஸ்பேர்க் அந்த ஐஸ்பேர்க்குன்றது கடலுக்குள்ள கடலுக்குள்ளே இருக்காது வெளியில் வர்றப்போ தான் ஒரு பெரிய மலையே வெளியில் வர மாதிரி இருக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத துறையே இருக்காது நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு ஒரு செயலையும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு இன்றைக்கி உருவாயிருக்கும் ஸோ அப்போ அதில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அதில் படிச்சுட்டு அதில் திறமை இருக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இன்றைக்கி நம்ம நாட்டிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து மெடி மெடிசன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரெகுலர் டே டு டே ஃபங்க்ஷனிங் ஆஃப் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து ஏஐ ஆல்ரெடி நமக்கு வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டு பிகர் ஸோ இதை இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் வளரப்போகுது ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வளர்ச்சி அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இருக்கும் சரி குறிப்பாக நீங்கள் அக்ரிகல்ச்சர்னு சொன்னீங்க அக்ரிகல்ச்சரில் செயற்கை நுண்ணறிவு எப்படி சார் செயலாற்றும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய விதத்தில் இன்றைக்கி வந்து மேலே நாடுகளில் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம கண்ட்ரிலையும் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டு லெபார்டரி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அது போல் வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வரலான்றதுக்கு ரிசர்ச் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு அது வந்து ஐ வுட் சே தட் தேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் டு இட் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பயிரில் வந்து ஒரு பூச்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏற்படுத்துது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாதிப்புக்கு என்ன நமக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்றத இன்றைக்கி இந்த நம்ம வந்து ஒரு யாரையா ஒரு ஒரு அதில் இருக்க எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து அவங்களுக்கு பயிரை காமிச்சாதான் நமக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு பதிலாக சிம்பிளாக ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஒரு பிக்சர் எடுத்து அந்த பிக்சரை வந்து நீங்கள் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்ட அமிச்சீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் ட்ரெயின்டு மாடல்ஸ் இருக்குது அது வந்து இந்த பூச்சிக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து உரங்களை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பூச்சி மருந்துங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணி திருப்பி அந்த ஃபார்மருக்கு மொபைல்லையே போய் சேர்ந்துடும் இதுக்கு வேண்டிய முயற்சிகள் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாருமே அதை பார்ப்போம் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதிலிருந்து பருவநிலை மாற்றங்கள் உங்களுக்கு வந்து பயிர்களை எப்படி பாதிக்கும் அப்புறம் உங்களோட மண்ணோட தன்மைகள் நீங்க ஒரு பிக்சர் எடுத்துட்டு அந்த பிக்சர் எடுத்து அமைச்சா மாதிரிகள் எப்படி இருக்கும் கம்ப்யூட்டர் சொல்ல முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய லெவலில் அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து தொடர்ந்து பேசணும் சார் ஒரு காலர் இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கங்க சொல்லுங்க வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி எங்கேருந்து பேசுகிறீங்க சார் சொல்லுங்க

இது கூட நீங்கள் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு வந்து இப்போ ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது அது டைம் இருந்தால் அது வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் அதை படிக்க சொல்லுங்க இது ரெண்டு படித்தா இப்போ சத்துக்கு போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் மாடல் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போன பிறகு அதில் மாடலுக்கு அவங்க டெவலப் பண்ணிட்டு போகலாம் அதில் ஏஐ துறையில் அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அவங்களும் ஃபீல் பண்ணாங்கன்னா இதில் வந்து ஒரு சிறந்த அவங்க வந்து ஒரு கரியரை அதில் வந்து டெவலப் பண்ணியிருக்க முடியும் குட் சந்தோஷம் சார் சார் இப்போ ஏஐ துறையில் வந்து இப்போ ஒருத்தர் வேலைக்கு ஜாயின் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய சம்பளம் எப்படி சார் இருக்கும் அதாவது இன்றைக்கி ஏ இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு இன்ஜினியர்ஸ்ன்றது கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது அது கிடைக்க கிடைக்கல இன்றைக்கி ஒரு ஒருத்தர் நம்ம எடுத்து ஒரு வேலையில் நம்ம இன்னைக்கு போடணும் அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு அது கிடைக்கல இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லோட ஒருத்தவங்க வராங்க நம்ம அவங்கள குயிக்காக ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட ஸ்டார்டிங் சேல்ரி வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மாதத்துக்கு இனிஷியலாக ஃப்ரெஷ்ஷருக்கு கிடைக்கும் சேல்ரி வந்து ஏ இன்ஜினியருக்கு இட் கோஸ் அப் டு ஃபைவ் சிக்ஸ் லேக்ஸ் அ மந்த்

எம்எல்டி எம்எல்டி அந்த லேபோட இது படிக்கிறா அந்த பிளட் டெஸ்ட் இதெல்லாம் படிக்கிறா வேலை எங்களுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசையா இருக்கு அவ ஆனா நிறைய பேரு மைக்ரோபயாலஜி படிக்கணும்னு இருக்கு அது வந்து யூஸ் இல்ல அப்படின்றாங்க சொல்லுங்கம்மா சரி அவ வேற லைன்ல ஏதாவது படிச்சாலும் கொஞ்சம் யூஸ் ஆகுமா இத வச்சு அப்படின்னு தான் கேட்கணும் ஓகே என்ன தொடர்புடைய கேள்வியா தெரியல உங்களுடைய அனுபவப்படியும் இல்ல அதாவது மைக்ரோபயாலஜி படிக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் படிக்கட்டும் அவங்க இன்றைக்கி எந்த துறையில் போனாலுமா உங்களுக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நாலேஜ் இருந்தால் உங்களால் இன்னும் நிறைய உங்களால் வந்து ஷைன் ஆக முடியும் ஸோ அப்போ அதுக்கு வேண்டிய தகுதிகளை அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா பயாலஜில இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுனா இன்றைக்கி கோவிட்ல நமக்கு வித்தின் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் நம்ம வேக்சினேஷன் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் கம்ப்யூட்டர்னால தான் ஆர்டிஃபிஷியல் தான் இல்லைனா ஒரு ஒரு மரபணு சோதனை பண்ணி ஒரு வேக்சினேஷன் வரணும்னா பத்து வருஷம் ஆகும் இன்றைக்கி ஃபாஸ்டானது காரணம் ஸோ இப்போ இவங்க படிக்கிறாங்கன்றப்ப அதில் அவங்க இன்னும் கூட இந்த கம்ப்யூட்டர் லைன்லயே படிச்சுட்டு வந்தாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் சரிங்க சார் சந்தோஷம் அடுத்த காலர் பார்த்துருவோம் சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்கிருந்து பேசுறீங்க உங்க பேர் என்னங்க சார் என் பேர் ஹரிக்குமார் சொல்லுங்க ஹரிக்குமார் திருமண பேசுறேன் உங்க கேள்வி என்ன ஹரிக்குமார் சொல்லுங்க என் பையன் வந்து பிசிஏ படிக்கிறான் சார் பிசிஏ ஆஹ்

நம்ம ஊரில் இருக்கிற என்பிடிஎல்னு ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தோம்னா முன்னாடி சொன்னேன் அஞ்சு ஐஐடி சேர்ந்து பண்ணுறாங்க என்பிடிஎல்னு இருக்கும் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து பைத்தான் கோர்சஸ் இருக்குது கோர்சஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் செலவு மாதிரி இருக்கும் அதில் பண்ணிங்கன்னா ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் வந்து எடுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த கோர்ஸு அதை நீங்கள் பண்ணலாம் சந்தோஷம் சார் ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல உருப்படியான நல்ல த உபயோகமான தகவலை கொடுத்திங்க சார் அடுத்த வாரமும் தொடர்ந்து வேறு ஒரு தலைப்பின் கீழ் பேசுவோம் சார் நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதி வைத்திருக்கோம் நேர்களே செய்தித்தாள்களில் வந்த வேலை வாய்ப்பு செய்திகளை பார்த்துவிட்டு இந்த பாருங்கள் அதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது அடுத்த வாரம் சந்திப்போம்